தமிழ்லேருந்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நானிலம் படைத்தவன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம் நானிலம் படைத்தவனில் நுழையும் முன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். காடுகளில் வாழ்ந்த மனிதன் விளை நிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான், பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான், தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள், தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் பார்க்கலாம், நானிலம் படைத்தவனை ஃபஸ்ட்டு எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன். நானிலம்ங்கிற கவிதையை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன், நானிலம் படைத்தவன். இப்போ பாடலை பார்க்கலாம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை, மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி, ஊராக்கி ஊங்கும் நகராக்கி, நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல், நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன். ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான், சூளும் பனிமலையை சுற்றி கொடிப்பொறித்தான், முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள், எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதல், பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால், கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான், அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். இந்த பாடலை படிக்கும் போதே நமக்கு வந்து பொருள் வந்து நமக்கு ஈஸியாக தான் தெரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், சொல்லும் பொருளும் வந்து பார்க்கலாம். பாடலோட சொல்லும் பொருளும் பாருங்கள், மல்லெடுத்து என்பது வலிமை பெற்ற, மல்லெடுத்துனா என்ன அர்த்தம்னா வலிமை பெற்ற. நெக்ஸ்ட்டு மரம் என்பது வீரம், மரம் என்பது வீரம். சமர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா போர், சமர் என்பது போர். எக்களிப்பு என்பது பெரு மகிழ்ச்சி. நல்கும் தரும், நல்கும் என்பது தரும். களம் என்பது கப்பல், களம் என்பது கப்பல். களனி என்பது வயல். ஆளினா என்ன அர்த்தம்னா கடல், ஆளியோட பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அந்த பாடலோட பொருளை நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள் பாடலோட பொருள், தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான், தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான், ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான், முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதனவன், பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான், அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கொண்டான், பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான், ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான், ஏலம் மிளகு ஆகியவற்றை பெரு மகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான், கப்பலில் உலகை வளம் வந்தான், அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான். பாடலோட பொருளை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூல் வெளியை வந்து பார்க்கலாம். பாருங்கள் நூல்வெளி, முடியரசனின் இயற்பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா துறைராசு. முடியரசனோட இயற்பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா துறைராசு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கொடி, வீர காவியம், காவிய பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். பாருங்கள் முடியரசன் என்கிற துறைராசு வந்து பூங்கொடி, வீரக்காவியம், காவிய பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றார். பாருங்கள் திராவிட நாட்டின் வானம்பாடி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா துறைராசு, அதாவது முடியரசன். இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம் பெற்றுள்ளது. பாருங்கள் இந்த பாடல் இருக்குல்ல, நம்ம பார்த்த பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டதான் இந்த பாடல். அந்த பாடல் பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பாடலோட பெயர் வந்து நானிலம் படைத்தவன், அதான் நானிலம் படைத்தவன்கிற
கவிதையை வந்து எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு கூட கேட்கலாம். புதியதொரு விதி செய்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.